இளையான்குடி மாறனாயனார். இளையான்குடி மாறனாயனார் என்பவர் சைவ சமயத்தவர்களால் பெரிதும் மதிக்கப்படும் 63 நாயன்மார்களில் ஒருவராவார். அவதாரத்தலம் சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள இளையான்குடியாகும். பூசையினால் ஆவணி மகம் குளம் வேளாளர் முக்தித்தலம் இளையான்குடி. இளையான்குடியில் பிறந்த மாறனார் உழவு தொழில் செய்து வந்தார். சிவனடியாரிடத்தும் அன்புள்ளம் உடையவராய் திகழ்ந்தார். சிவனடியார் தம் இல்லத்திற்கு வந்தார் எதிரே சென்று கைகூப்பி வணங்கி இனிய மொழிகளை கூறி வரவேற்று அவர்களுக்கு உணவளிப்பார். நாள்தோறும் செய்த மகேஸ்வர பூஜை என்னும் சிவபுண்ணியத்தால் அவரது செல்வம் நாளுக்கு நாள் பெருகி குபேரனை போன்ற பெரும் செல்வந்தராக வாழ்ந்து வந்தார். அடியார்க்கு திருவமுது அழித்தல் திருப்பணியை செல்வ காலத்தில் மட்டுமின்றி வறுமையற்ற காலத்திலும் விடாது செய்து வந்தார் இந்நாயனார். இவ்வுண்மையை உலகத்தார்க்கு எடுத்துரைக்க நினைத்த இறைவன் இளையான்குடி மாறனாரின் செல்வம் குறைந்து வறுமை உண்டாகியது. செல்வம் சுருங்கினாலும் தம்மிடமிருந்த நிலங்கள் முதலியவற்றை விற்றும் கடன் வாங்கியும் அடியார்களுக்கு அமுதளிக்கும் பணியை விடாது செய்து வந்தார். இவ்வாறு அவரது பணி தொடர்ந்து கொண்டிருந்த காலகட்டத்தில் மாரி காலத்தில் ஒரு நாள் தாம் உணவின்றி பசியால் வாடிய போதும் இரவு வெகுநேரம் வரை சிவனடியார்களை எதிர்பார்த்திருந்து எவரும் வராமையால் கதவை பூட்டிவிட்டு வீட்டினுள் சென்றார். நள்ளிரவு பொழுதிலே சிவபெருமான் அடியார் கோலம் கொண்டு மாறனாரது மனைக்கு எழுந்தள்ளி கதவை தட்டி அழைத்தார். மாறனார் கதவை திறந்து அடியாரை வீட்டினுள் அழைத்து வரவேற்று இருப்பதற்கு இடம் கொடுத்தார். அடியாருக்கு உணவளிக்க வீட்டில் எதுவும் இல்லையே என வருத்தமிகுந்தது. அன்றைய பகற்பொழுதில் நிலத்தில் விதைக்கப்பட்ட நெல்மணிகளை சேகரித்து வந்து கீரைகளை பறித்து அடுப்பெரிக்க விறகில்லாமல் வீட்டின் சிதலமடைந்த கூரையிலிருந்து மரக்கட்டைகளை பயன்படுத்தி உணவு சமைத்து மாறனாரும் அவரது துணைவியாரும் சிவனடியாருக்கு உணவு படைத்தனர். அப்பொழுது அடியாராக வந்திருந்த பெருமான் ஜோதி பிளம்பாய் எழுந்து தோன்றினார். அது கண்டு மாறனாரும் அவரது மனைவியும் திகைத்து நின்றனர். சிவபெருமான் உமாதேவியாருடன் எருதின் மேல் தோன்றி அவருக்கு ஆசி வழங்கினார்.